بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் அதிகாலை பொழுதிலே அல்லாஹினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிற நம் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. சூரத்து நிசாவினுடைய 36வது வசனத்தினுடைய கடைசி அந்த வரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்திலே அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூறினான், அடியார்களுக்கு கடமைகளை பட்டியலிட்டான். கல்லாம் தெரியும், அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள். தாய் தந்தையர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சொந்தம் பந்தங்களுக்கு நன்மை செய்யுங்கள், யத்தீம்களுக்கு நன்மை செய்யுங்கள், மிஸ்கீன்களுக்கு நன்மை செய்யுங்கள், உறவினரான பக்கத்து வீட்டுக்காரருக்கு உதவி செய்யுங்கள், உறவினர் அல்லாத அண்டை வீட்டுக்காரருக்கு உதவி செய்யுங்கள், அடுத்ததாக உங்களை அடுத்திருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களோடு ஒன்றித்திருக்கக்கூடிய நண்பருக்கு உதவி செய்யுங்கள், வழிபோக்கர்கள் விருந்தினர்களுக்கு உதவி செய்யுங்கள், அடிமைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொன்னான். 11 விஷயங்களை அல்லாஹ் இங்கே சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறான், இன்ன அல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபஹூரா. யா, நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யார் அகந்தை கொள்பவனாக இருக்கிறானோ அவனையும், யார் கர்வம் கொள்பவனாக இருக்கிறானோ, பெருமை கொள்பவனாக இருக்கிறானோ அவனையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பிரியப்பட மாட்டான் என்று அல்லாஹ் இந்த விஷயத்திலே சொல்கிறான். இந்த விஷயத்தை செய்யாதவர்கள், இவ்வாறு செய்யாதவர்கள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால், உண்மையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே தெளிவுபடுத்துகிறான், பெருமை உள்ளவர்கள், கர்வம் உள்ளவர்கள், அகந்தை சுபாவம் உள்ளவர்கள் தான் இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள். அவருடைய உள்ளத்தில் தான் இரக்கத்தன்மை இருக்காது. முக்தால் என்று சொன்னால் தன்னைத்தானே பெருமையாக எண்ணி தற்பெருமை கொள்பவனுக்கு முக்தால் என்று சொல்வார்கள். முக்தாலன் ஃபஹூரா, ஃபஹூரா என்று சொன்னால் பிறரையுட தன்னை சிறந்தவனாக கருதி, பிறரை கேவலமாக நினைத்து, தன்னை பெரியவனாக கருதி அகந்தை கொள்பவனுக்கு ஃபஹூல் என்று சொல்வார்கள், ஃபஹூர் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அன் அப்துல்லா இப்னு வாகித் அபீர், அன் அப்துல்லா இப்னு வாகிதி என்பவர்கள் சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, அன் அப்துல்லா இப்னு வாகிதி அபி ரஜாயில் ஹர்வி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், ஒரு மனிதனிடத்திலே தீய குணங்கள் இருக்கின்றது என்று சொன்னால், எந்த மனிதனிடத்திலே பெருமை இருக்கிறதோ, எந்த மனிதனிடத்திலே கர்வம் இருக்கிறதோ, அந்த மனிதர் சையுல் மலக்கா, தீய குணம் உடையவராகத்தான் இருப்பார். யாரிடத்தில் பெருமை இருக்குதோ, யாரிடத்தில் யாரிடத்தில் கர்வம் இருக்கிறதோ, அவர் தீய குணமுடையவராகத்தான் இருப்பார் என்று சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். இன்னல்லாஹலா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபஹூரா. யார் ஒரு மனிதர் தாய் தந்தையர்களுக்கு கொடுமை செய்கிறாரோ, தாய் தந்தையர்களை நோய்வினைப்படுத்துகிறாரோ, நிச்சயமாக அந்த மனிதர் அடக்கி ஆள்பவராகவும் தீய மனிதவராகத்தான் இருப்பார் என்று சொல்கிறார்கள். என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஒபர்ரம் பி வாலிதத்தி வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் ஷகியா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிற பொழுது, ஒபர்ரம் பி வாலிதத்தி வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் ஷகியா, என் தாய் தந்தையர்களுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், இன்னும் என்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடக்கி ஆள்பவனாகவும் உதவியாகவும் என்னை ஆக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறத வைத்து அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த ஆயத்தில் என்னன்னு சொன்னால், இந்த அவர்கள் சொல்கிற கருத்தில் என்னவென்று சொன்னால், யாரிடத்தில் பெருமை இருக்கிறதோ அவர்கிட்ட தீய குணம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவருடைய சஹாபியான அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு முத்தர்ரஃப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவை ஒரு தடவை சந்தித்தேன். அடுத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஹதீஸை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூன்று பேரை பிரியப்படுறான், மூன்று பேரை வெறுக்கிறான். அப்படி ஒரு ஹதீஸ் உங்கள்கிட்ட இருக்குதா, அது உண்மைதானா என்று சொன்ன பொழுது ஆமாம் என்று சொன்னார்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. கேட்டாங்க, மணி சலாசத்தில் அல்லாஹ் கோபப்படுகிற மூணு பேர் யாரு என்று கேட்கிற பொழுது சொன்னார்கள், ஒரு ஆள் கர்வம் கொண்டு பெருமை அடிப்பவன், பொய் சத்தியம் செய்து பொருட்களை விற்பவன், மூன்றாவதாக அல் மன்னான் செய்த உதவியை சொல்லி காட்டுபவன். இவைகளெல்லாம் இவைகள் மீது இந்த மூணு பேர்கள் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபப்படுகிறான். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல வருது, பிரியப்படக்கூடிய மூன்று பேர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதான வீர தியாகி, அண்டை வீட்டுக்காரனுடைய தொல்லைகளை சகித்துக் கொள்பவனை அல்லாஹ் பிரியப்படுகிறான். தூக்க களைப்புடன் பயணத்திலிருந்து வருகிறான், நீண்ட தூரம் பயணம் போயிட்டு நைட்ல வருகிற பொழுது ரொம்ப தூக்க கலக்கமா இருக்குது, இருந்தாலும் அந்த தூக்க கலக்கத்துல ஒது செய்துவிட்டு தொழுகிற அந்த மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரியப்படுகிறான். தூங்கிடுவோம், டயர்டா இருக்குது, தூங்கிடுவோம், காலையில எழுந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறத விட தொழுதுட்டு படுப்போம் என்று ஒது செய்துவிட்டு அப்படி அந்த நிலையில செய்கிற அந்த மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரியப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்ப அல்லாஹ் வெறுக்கிற மூணு பேர்கள்ல ஒரு ஆள் யாருன்னா பெருமை அடிக்கிறவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அதே போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. பல்ஹஜீம் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர், அவர்களின் மூலமாக அபு தமீமா என்பவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கேட்டேன், எனக்கு வசியத்து செய்யுங்கள், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இய்யாக வல் இஸ்பால் அல் இசார், கணுக்காலுக்கு கீழாக ஆடை அணிந்து அந்த தரையில இழுக்கும்படியான அந்த ஆடை அணிவதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவ்வாறு செய்வது அது பெருமைக்கான அடையாளம், பெருமை உள்ளவர்கள் தான் அப்படி செய்வார்கள். இது மாதிரி ஒரு ஹதீஸ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சைனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு திடீர்னு இருந்தது அந்த கணுக்காலு கீழால் ஆடை என்னை அறியாமலே வந்து விடுகிறது, நான் கவனித்துட்டு தான் இருக்கிறேன், இருந்தாலும் சில சமயம் அப்படி வந்தது என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஸ்த மிம்மை யஃபாலுல் குயலா, நீங்க பெருமை அடிக்கக்கூடியவர்கள் இல்லை என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சலுகையை கொடுத்தார்கள், அவங்க வேணும்னு செய்யல. இப்படி யாரு சில பேர்கள் பார்த்தனா வேஷ்டி பேண்ட் எல்லாமே கீழே நினைஞ்சோம் இழுத்துக்கிட்டே வரும், அந்த காலத்தெல்லாம் பெரிய ஆடைகள் எடுத்திருப்பாங்க, அது போயிட்டே இருப்பாரு பின்னாடி என்ன செஞ்சிட்டோம், அந்த ஆடைகள் கீழே தரையில இழுக்கும்படியாக ஒரு ஆடையை உடுத்திருப்பார்கள். அவ்வாறு செய்வது அது பெருமைக்கான அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக ஒரு ஹதீஸ் சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தேன், அப்ப இந்த வசனத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள், இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபஹூரா, கர்வம் கொண்டு பெருமை அடிப்பவனை அல்லாஹ் பிரியப்படமாட்டான் என்று சொன்னவுடன் உடனே அழுது விட்டார்கள் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அழுத பொழுது பெருமானிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் வந்து அழகை பிரியப்படுகிறேன், டீசெண்டா இருக்கணும்னு பிரியப்படுறேன், அது மாத்திரமல்ல எனக்கு என்னுடைய செருப்பினுடைய வார அழகாக இருப்பது கூட எனக்கு பிரியமாக இருக்கிறது, ஆகவே நான் பெருமையை சார்ந்தவனா என்று கேட்கிற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாந்தமின் அகலில் ஜன்னா இன்னஹு லைஸபில் கிபரி, அது வந்து பெருமையிலிருந்து இல்லை, இவ்வாறு நினைக்கிறது அல்லாஹ் தந்த ஆடையை உடுத்துக்கிறோம், நாம் அதில் விலை உயர்ந்த நமக்கு தந்த நியமத்தை நாம் உடுத்துக்கிறோம், அழகாக உடுத்துக்கிறோம், அது பெருமை இல்லை, ஆனால் அதை உடுத்துவிட்டு மற்ற மனிதர்களை கேவலமாக நினைப்பதும், உண்மையை அறிய மறுப்பதும் மற்ற மனிதர்களை கேவலமாக நினைப்பதும் அதுதான் பெருமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு நாள் டீசெண்டா இருக்கலாம், அழகாக இருக்கலாம், நல்ல துணிமணிகளை உடுத்தலாம், உடுத்தும் பொழுது எங்கடாண்டா இருக்குது, இவனுக்கெல்லாம் அந்த கிட்டே வர முடியாது,
கேவலமான பையன், அந்த பையன் அப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அப்படிப்பட்ட நிலை வந்தால் அது பெருமையினுடைய அடையாளம் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹுலாம் பெருமை தன்னிடத்தில் இல்லை என்று காட்டுவதற்காக வேண்டி வீதியிலே நடக்கிற பொழுது, பஜார்ல நடக்கும் பொழுது ஒரு கறி கட்டையை வச்சிருப்பாங்களாம், விறகு இருக்குல்ல, விறகுல உள்ள கறி, அந்த கறி கட்டையை தலையிலே வைத்துக் கொண்டு சொல்வார்களாம். கேட்கிற பொழுது சொல்வார்களாம், யாருடைய உள்ளத்திலே ஒரு கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்திலே நுழையமாட்டார் என்று பெருமானா சல்லா அலிஸ்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக நான் இப்படி செய்கிறேன் என்று அப்துல்லா இப்னு சலாம் ரதியல்லாஹு அன்ஹு சொல்வார்களாம். எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இத்தகைய குணங்கள் நம்மில் வராமல் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் கல்பை பரிசுத்தப்படுத்துவானாக. வாஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.